நம்பகா அம்மா இந்தா இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சிட்டு வந்துறேன் ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போணும் நல்ல அழுத்தி தேய் போதும் போதும் போய் பல்ல நல்ல அழுத்தி தேய் நீ தண்ணி அரைச்சிட்டு அந்த கழுதை எங்க போறாவா குழந்தைய தண்ணி அரைக்க சொல்லிட்டு நீ துணி துவச்சிட்டு இருக்கியா அறிவுட்ட முண்டா அறிவுட்ட முண்டா நானும் பாத்துட்டு தான் இருக்கேன் ஏட்டி போட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறேன் நேத்தி என்ன வயசு பொண்ணை கருக்கல்ல கோலம் போட விடாம பொழுது வந்ததுக்கு அப்புறம் போட சொல்றேன் கண்ட போய் கண்டு போட்டா பொண்ணு என்ன ஆகுது எங்க அப்பா என்ன வளர்த்த மாதிரி நீ வளர்த்துப்படலான்னு பாக்குற இப்ப அது நடக்குமா ஆமா இவ வாக்கப்பட்டு போற இடத்துல எனக்கு வீட்டு வேலை செஞ்சு பழக்கம் இல்லைன்னு மாமியார் கிட்ட சொன்னா எந்த துப்பு கட்டபடி வளர்த்தாரு என்ன கருத்து போவாளுங்க என்னமா உங்க அம்மா வளர்க்கிட்ட போறதே கேக்குறமா சொல்லிட்டு போடு கூறு கட்ட மனுஷனுக்கு எல்லாத்தையும் புரியும்படி சொல்லணுமாக்கும் எதுக்கு எடுத்தாலும் தாறு மாறா பேசிக்கிட்டு ஐயா புதுசாவங்க பசுமாடு பால் கறக்க போனா உதைக்குது ஆமாப்பா காலையில நான் கூட கறந்து பார்த்தேன் இடம் கொடுக்க மாட்டேங்குது அப்படியா 3000 ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு கறக்கலன்னா மடி கட்டியுமே ஆற மாட்ட ஆடித்தே கறக்கணும் பாடுற மாட்ட பாடித்தே கறக்கணும் நான் ஆடி கூட பாத்துட்டேயா பால் கறக்க மாட்டேங்குது அப்ப பாடிதான் கறக்கணும் அதுக்குதான் இந்த ஊர்ல ஒருத்தன் இருக்கிறானே பாட்டுக்காரன் அவனுக்கு விட்டா பாடி கறந்துட்டு போறான் வயசான காலத்துல வெங்காயத்தை உரிச்ச கண்ணெல்லாம் எரியுதுடா எந்த வயசுல வெங்காயம் உரிச்சாலும் கண்ணு எரியத்தான் செய்யும் வெங்காயம் தெரியுமா வயசு அப்படியா பேசுவ பேசுவ இன்னைக்கு குழம்ப கவனிடா உப்பு எல்லாம் அளவா போட்டு அசத்துற ஆமா எனக்கு இப்படித்தான் சொல்றீங்க என்னைக்காவது குழம்ப சுருக்குன்னு வச்சிருக்கீங்களா ஏய் என்னமோ தினமும் சப்புன்னு குழம்பு வைக்கிற மாதிரி எனக்கே குழம்பு வைக்க சொல்லி கொடுக்கறியா இது பொம்பளை இல்லாத வீடு வயசானவன் என்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும் எண்ணெய்க்கு தொன்ன ஆதரவு தொன்னைக்கு எண்ண ஆதரவு இல்லே முந்தா நாள் ஐர மீன் குழம்பு வச்சுனே எப்படி நல்லா இருந்துச்சு நேத்து வச்ச பச்சை முச்ச கருவாட்டு குழம்பு எப்படி அதை விட நல்லா இருந்துச்சு அப்புறம் என்னடா இன்னைக்கு அதிசயமா குறை சொல்ற இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி கோச்சுக்கிறீங்க ஏய் இனிமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துடும் இந்தாங்க உரிச்சவங்காயம் கீழே போடு இவனடா மூச்சரைக்க வந்து நிக்கிறான் அண்ணியார் வீட்டுல புதுசா வாங்கின பசுமாடு பால் கறக்க மாட்டேங்குது பாட்டுக்கார வந்து பண்ணாதான் பால் கறப்பன்னு சண்டித்தனம் பண்ணுது உடனே ஐயா கூட்டு வர சொன்னாரு ஏண்டா நீயாவது சித்தேன்னு அழகா கூப்பிடக்கூடாதா அது என்ன பாட்டுக்காரன் பச்சை பேர் ஒண்ணு கூப்பிடுற பேர் ஒண்ணு அவன் நிக்கிறானே அவனுக்கு என்ன பதில் சொல்றது யாரு வீட்டுல மாடு வாங்கினாலும் நீ தான் போய் கறக்க வேண்டியிருக்கு இது இந்த கிராமத்துல பழக்கமா போச்சு பண்ணையாரு ஊருக்கு பெரிய மனுஷன் புது பணக்காரர் இல்ல பொசுக்கு பொசுன்னு கோவம் வரும் போ வெங்காயம் உரிக்கலையா ஆமா உரிச்சது போத நீ போட இன்று எத்தனை நாள் இருக்கான் என்ன ஒரு 10 நாள் இருக்கும் இருக்காதுங்களே 8 நாள் தான் இருக்கான் கண்ணுக்குட்டிய பாக்கும்போது தெரியுத அம்மா அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க எனக்கு ஒண்ணு தெரியாது டேய் தவிடு இந்த கண்டுக்கு என்னடா பேர் வச்சிருக்க செண்பகண்ணா செண்பகமா ஆடி சக்கண்ணா என் பொண்ணு மாதிரி மூக்கு முழியுமா இருக்கிறதுனால பேர் வச்சான் செண்பகம்னு ஓஹோ செண்பகமா செண்பகம் ஓடி 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 என்னடி இது பாட்டு பாடிய பால் கறந்துட்டா அட அத விடுங்க எம்புட்டு பால் பாத்தீங்களா டேய் பாடுறா இங்கோ இந்த கை செலவு வச்சுக்கோ வேணாங்க டேய் விடுறா உன்னை சுத்தி தான் ஒரு கூட்டமா வச்சிருக்க எல்லா பையன் போய் சினிமா பாருங்க இல்லைங்க நான் கூலிய கறக்குறது இல்ல அடே ரோட்டக்கார பய சும்மா வா மருது முத்து வள பாச்ச நல்லா இருக்கு நல்லா ஐயா மாட்டுக்கு சண்டு வைக்கல போட்டுறாங்க கழிஞ்சிரும் இவ கிட்ட சொல்லு கேட்டு கடி சரிப்பா வரங்க டேய் தவுடு கேட்டுக்கடா இத வாங்குங்க வேணாங்க சட்டை போடாம இருந்தா ஈ எல்லாம் கடிக்கும் இந்த சட்டை போட்டுக்கிட்டு தான் வரணும் அதெல்லாம் எனக்கு வேணாங்க அன்னைக்கு பணியாரம் கொடுத்தேன் பொங்க கொடுத்த அதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல இத வந்துட்டமா என்ன தவிடு
உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு. ரொம்ப அம்சமா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தரேன். மேல இருந்து ரெண்டாவது பித்தா இருக்காத? ஆமா பித்தானக்கானா. நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா, என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன், அது திருடிட்டு வந்தேடா, திருட்டு போயில. ஏய் மரியாதை இல்லாம பேசாத, உன் சட்டனை சொல்லு, கழி தர வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. பார்த்தாலே தெரியுது, விஷயத்த சொல்லு. உனக்கு முல்லைக்குடி தெரியுமா? முல்லைக்குடி, ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முல்லைக்குடி தேர்ல சிக்கிக்குச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊர் பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகன் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில 2 ரூபாய் இருக்குமே, அதை எடு. உண்மையை சொல்லு, இந்த சட்டை யார் கொடுத்தா? அது கொடுத்துச்சு. அத நீ சரியா பாத்தியா? சரியா பாக்கலையே. இன்னைக்கு நீ பாக்கலாம். எப்படி? அவங்க அப்பா கருது இருக்க களத்து மேடைக்கு போயிருப்பாரு, அவங்க அம்மா கஞ்சி கொண்டு போயிருக்கும். அப்ப இப்பவே போய் பாக்கலாங்கறியா? ஏய் எங்கடா போறீங்க? என்னமா கிம்பிட்டு வந்து சோத்த வச்சு முனிக்கி முனிக்கி தின்னு இருக்கிய? நல்லா சாப்பிடுமா? என்னடா காணும்? மாப்பிள்ளா வயல மாடை பாக்குறது கணிச்சா இவனுங்க வேற எதையோ பார்க்க போயிட்டானு. எங்க போனீங்க? இவன் தாங்க எதையோ காட்டுறேன்னு கூட்டி போனா. நீ தான் கூட்டி போன? அந்த நேரத்துல நம்ம கம்மா கரையில இருக்கிற முருகன் கோயில்ல மயில் வரும்னு சொன்னாங்க. நான் முழுசா மயிலே பார்த்தது இல்லையா, அதான் மயில பார்க்க போனேன். மயில் வருதா? இவ்வளவு வயசாகி போச்சு எனக்கு, இன்னும் நான் மயில பார்த்ததா இல்ல. நான் போகும்போது வெயில் தான் வருது, மயில் வர்றதில்ல. அப்புறம் அதிகமா போடுங்க, அப்பதான் புத்தி வரும் மயில்களுக்கு. ஏய் 400 ரூபாய் கட்டுங்கடா. 400 ரூபாய்க்கு நாங்க எங்கேயா போறது? தாங்காதியா? ஏய் அப்படியே படுத்துட்டு பஞ்சாயத்து முடிஞ்சு போகும்போது எழுப்பி விடுறோம். என்னடா விட்டா அப்படியே தூங்கிடுவோம் போல இருக்குது. போறாங்க, ஒரு 100 ரூபாய் போட்டு விடுங்க. ஏய் ஒரு 100 ரூபாய் கட்டிட்டு போங்கடா. ஐயா தாங்காதியா? போய் கட்டிட்டு வா. அபராதம் கட்டுறதுக்குன்னு அடுக்கு நோட்ட கொண்டாடுறீங்க. கட்டிட்டேன். கேட்டியா குசும்ப, நீ வீட்டுக்கு